صفة الوضوء. وضوء شيء كلي مري. أولاً ينوي بقلبه. فينا أولاً مدلا هذا ولا تنال منايبر. ثم يسمى يقول بسم الله. فينا الله ولا يبهر يقول بسم الله. ثم يغسل الكفين استحباباً. يسن له أن يغسل الكفين. فينا رند كاي خلايو. هذا هذا ماني كتبه رأيي ولا باقدي خلاي. كلو هذا مستحب باسمه طاهر كله. لكن إذا استيقظ من نوم الليل يجب على أن يغسل الكفين ثلاث مرات قبل إدخالهما في الإناء. أنا ليرو ولا تلقط ليرو دور غير يلد بينا. أور كتاع ما هي رند كاي خلايو سطن سيد كله هذا كتاع ما هي. نعم ثم يأخذ حفنة من ماء بيده اليوم. فينا ثانو ده ولا تقدر يا. ورالو وربدي تاني ريت تقول هذا. يدخل الماء في فيه ويسحب الماء بمنخريه. தன்னுடைய வாயிலும் தன்னுடைய மூக்கிலும் அந்த தண்ணீரை செலுத்துவர் ثم يدير الماء في فيه ويمج الماء من فيه ثم يستنثر بيد اليسرى مع الهواء من اخر தன்னுடைய வாயிலே தண்ணீரை எடுத்து கொப்பளித்து அதனை மூக்கிலிருந்து தண்ணீரில் இருந்து அதாவது வாயிலிருந்து வெளிப்படுத்துவர் نعم مره واحده او مرتين او ثلاث مرات ஒரு முறை அல்லது இரு முறை அல்லது மூன்று முறை ثم يغسل الوجه فينر مهدئ كالوذي من منبت الشعر المعتاد الى اسفل الذقن ومن شحمه الاذن الى شحمه الاذن அதாவது தலையிலே முடி முளைக்கின்ற இடத்தில் இருந்து தாடி முளைக்கின்ற இடம் கீழே வரையிலே தன்னுடைய நாடி வரையிலே அதனை கழுவுவதும் அதே போன்று அகலத்தினால் தன்னுடைய இரண்டு காதுகள் வரையிலே கழுவுவதும் முக்கியமாகும் نعم ثم يغسل اليد من اطراف الاصابع حتى يستوعب المرفقين பின்னர் தன்னுடைய கையை கழுவ வேண்டும் அதாவது விரல்களுடைய நுனியிலே இருந்து அவருடைய முழங்கை வரையிலே கழுவ வேண்டும் முழங்கை உட்பட்டு முழங்கையை தாண்ட வேண்டும் لا يكفي غسل الكفين الذي كان في اول الوضوء هنا لابد يغسل جميع اليد مع المرفقين ஆரம்பமாக நாங்கள் மணிக்கட்டுவரை கையை கழுவினோம் அது போதாது இப்ப இந்த முறை கழுவுகின்ற பொழுது விரலிலே இருந்து தன்னுடைய கரண்டை கை வரையிலே அதாவது முழங்கை வரையிலே கழுவிக்கொள்ள வேண்டும் ثم اليسرى முதலிலே வலதை கழுவ வேண்டும் பின்னர் இடதை கழுவ வேண்டும் ثم يمسح لا يغسل الراس பின்னர் தன்னுடைய தலையை மசில் செய்ய வேண்டும் يبدأ بمقدمة الراس إلى قفاه அதாவது தன்னுடைய தலையிலே முன்பகுதியில் இருந்து பின்பகுதி வரை தலையை கொண்டு போக வேண்டும் ثم يعود مرة أخرى பின்னர் அதை பின்னில இருந்து முன்னே கொண்டு வர வேண்டும் இதை நாங்கள் தடவ வேண்டுமே தவிர கழுவ கூடாது ويدخل السباحتين في صماخي اذني பின்னர் தன்னுடைய இரண்டு ஆட்காட்டி விரலையும் தன்னுடைய காதின் உள் பகுதியிலே போட வேண்டும் ويمسح بالابهام ظاهرهما பின்னர் தன்னுடைய கையுடைய அந்த கட்டை விரலை காதின் வெளிப்பகுதியிலே தடவ வேண்டும் ثم يغسل الرجل اليمنى مع تخليل الاصابع بخنصر பின்னர் தன்னுடைய வலது காலை கழுவ வேண்டும் கழுவுகின்ற பொழுது தன்னுடைய விரல்களுக்கு இடையிலே குடைய வேண்டும் مع الكعبين சீறு விரலால் مع الكعبين அவருடைய இரண்டு கரண்டை கால் வரையிலே அந்த இரண்டு காலையும் கழுவ வேண்டும் يبدأ بالرجل اليمنى ثم الرجل اليسرى வலதை முதலில் கழுவிட்டு இடதை இரண்டாவதாக கழுவ ثم يقول ابن عبارك عن النبي صلى الله عليه وسلم والله اعلم பின்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கக்கூடிய சுன்னாவிலே வந்திருக்கக்கூடிய துஆவை உலூ செய்து முடிந்ததற்கு பிறகு ஓதிக்கொள்ள வேண்டும்